அது வேலைன்னு எனக்கு தெரியாது சார், அதுதான் என் வாழ்க்கை நினச்சி செய்வேன். எதிர்முனைக்கு தேவையான ஒருத்தர் சாம்பார் கேட்டால் ஓடி வண்டிக்கு வாங்க வெயிட்ரு, கொஞ்சம் கடமுற நேரத்தில் கஸ்டமர் வந்தால் டேபிளில் மறிச்சு நிற்பானுங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம் அப்படின்ட்டு நான் உட்கார வச்சு பரிமாறுவேன். நாலு நாள் டிஷ் கொடுக்குற ஒரு 5 ரூபா கொடுப்பாரு, குயிக்காக பணம் சேர்த்துருவேன். ரொம்ப கஞ்சேன், காசை சேர்த்து வச்சு ஏதாவது ஆகணும், நம்ம வம்சமே இப்படி ஆகிடுச்சு, நம்ம ஒருத்தனாவது வந்துடணும் வாழ்க்கையில்ன்னு இதை செய்யலாம். அந்த காசு வச்சு சேர்த்து என் நண்பன் ஒருத்தர் செந்தில் இப்போ மதுரையில் இருக்கார், நல்லா இருக்கார், பெயிண்ட் கம்பெனி வச்சு, அவனை போயிட்டே என்னடா அப்படி ஆகி போச்சுன்னு, என்கிட்ட ஒரு 8,000, என்கிட்ட ஒரு 6,000 ரூபா, ரெண்டு பேரும் சேர்ந்து 14,000 ரூபா தள்ளுவண்டி போட்டோம். இப்படிதான் என் வாழ்க்கை தொடங்குனுச்சு. அப்போ சொன்னான், என்னடா பண்ணலாம் தள்ளுவண்டியில், இந்த பாசுமி ரைஸ்னு ஒன்று இருக்குது யாருக்கும் தெரியாது, இதை வந்து நம்ம ரோட்டில் கொடுப்போம், மக்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும் அது, அப்போ தான் அது வருது மார்க்கெட்டுக்கு. 1995 ரெண்டு மணி நேரம் தான் வியாபாரம். அந்த சாப்பிட வரைங்க என்னான்றாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், அரசியல் பிரமுகர்கள் பெரிய ஆளுங்கள்லாம், சார் ஒரு கடவையா எப்படியா நாங்களாம் நம்ம முக்காடு போட்டுட்டு வந்து சாப்பிட முடியும், நீ ஒரு கடவையாங்கிறார், இன்னுமோ நான் பணத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு கடை வைக்க முடியாமல் இருக்கிற வசின்னு நான் சீட்டு போட்டேன், சீட்டு போட்டு 1.5 லட்சம் சம்பாரிச்சிட்டேன், எடுக்க வேண்டிய ஸ்டேஜும் வந்துட்டேன் சார், தாம்பரம் வந்துட்டோம் சார், அங்கிருந்து ஒரு கடை உள்ள 2 டேபிள் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5,000-40,000, அதுக்கப்புறம் மேலே ஒரு போர்டு வைக்கணும், நான் நைட்டு 9 மணிக்கு உட்காந்தேன் சார், எத்தனையோ பேர் போட்டு பார்க்குறேன். அப்போ மாவட்டம் சேலம், நம்ம அப்பா இன்சேல் சேலம் மாறார் போடுற பேர். நான் தள்ளுண்டி போடும்போது ஃபஸ்ட் 5 கோழியில் தான் தாம்பரத்தில் ஆரம்பிக்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டாங்க, அந்த 50 கட் பண்ண வேண்டி தான் எனக்கு பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது நான் 25 கோழி 50 கோழிக்கு போயிட்டேன். இன்னைக்கு எத்தனை ஒரு இன்னைக்கு எத்தனை கோழி ஒரு நாளைக்கு? 1,000-2,000 ரூபாய்க்கு வந்துச்சு. எவ்வளவு பிரான்ச்சஸ்? 23 சார். 23? ஆமா சார். ஓகே. 19 வீடு. 19 வீடு? 7 கார். 7 காரு. வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தமோ அதையெல்லாம் பாத்துறணும்னு ஒரு வைராக்கியம். தொழிலாளி இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, இதை சொல்றது இருக்கே அதுக்கு ஒரு தில்லு வேலை. கணக்கெல்லாம் எப்படி வரும்னா, மத்தவங்களுக்கு எல்லாம் படிச்சானா வாழ்க்கை படிச்சவன் இல்லையா, ஒத்தாலு தள்ளுண்டியில பிரியாணி, இன்னைக்கு நூல் இல்லாம பார்சல் எப்படி கட்டுங்கிறது, சேலாரால தான் லப்பர் பேண்ட் இருக்காது, நூல் இருக்காது பார்சல்ல, வருவேன். 96 தட்டுக்கடையில் தொடங்கி 2019 23 பிரான்ச். இவருடைய வாழ்க்கையில நீங்க எங்க கடவுளை பாக்குறீங்க? இப்ப அவரோட முயற்சி தான் சார் கடவுள். என் முயற்சி எனக்கு சொந்தமானது, அவ்வளவுதான். பாத்தீங்களா, அவரை தந்தைக்கு வந்து அவர் முயற்சி அவருக்கு சொந்தமானது. சார் அவர் வரும்போது எவ்வளவு கஷ்டத்துல வந்தார் சார், அதை விட்டுருங்க. அந்த ஒய்ஃப் அவங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த வாழ்க்கை அவருக்கு கச்சிருக்காரு சார். கல்யாணம் ஒன்னு இருந்துச்சுன்னா அவருக்கு அவங்க ஒய்ஃப் மூலமா கடவுள் வந்தாரு நான் நினைக்கிறேன் சார். எந்த குழந்தைக்குமே சைல்ட்ஹுட்ல நீங்க பாக்குறதோட எஃபெக்ட் லைஃப் லாங் இருக்கும். இவரோட சைல்ட்ஹுட்ல இவர் பார்த்தது வந்து அந்த ஒரு அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருந்திருக்கு இவர்கிட்ட, இன்னமும் அவர்கிட்ட அது இருக்கு.